நியாயமும் நீதியும் மறுக்கப்படுறப்போ போராட வேண்டிய அவசியம் ஏற்படுது. அந்த போராட்டத்தில் எத்தனையோ மனவேதனைகள், உயிரிழப்புகள், இதற்கு பிறகுதான் அந்த போராட்டங்கள் வெற்றி அடைகின்றன. அந்த இழப்புகளினால், அந்த போராட்டங்களினால் கிடைத்த வெற்றியும் கூட நம்மால் சுவைக்க முடியாமல், அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. இருந்தாலும் கூட அந்த போராட்டங்களின் வெற்றிகள் எதிர்காலத்தில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதேபோல் ஒரு போராட்டம் 27 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தம்பி பேரறிவாளன், முருகன், சாந்தன் உள்ளிட்ட 7 தமிழர்களின் விடுதலை. அந்த 7 தமிழர்களோட விடுதலை சட்டப்படியும் நியாயப்படியும் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் தகுதியுள்ள விடுதலை என்று பல பேரால் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உயரதிகாரி தியாகராஜன் அவர்களுடைய வாக்கு மூலம், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா மேடம் அவர்களுடைய சட்டசபையில் அவர்கள் போட்ட அந்த தீர்மானம், இது எல்லாமே இந்த 7 பேரும் விடுதலைக்கு தகுதியானவர்கள் என்பதற்கு கட்டியம் கூறுவதாக அமைந்திருக்கிறது. ஆகவே இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த 7 தமிழர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அந்த விடுதலைக்கு தகுதியானவர்கள், சட்டப்படியும் நியாயப்படியும் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் அவர்கள் தகுதியானவர்கள் என்று உணர்வதால் நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.